operating cost ratio. Operating cost is to test the operational efficiency of the business concern. The formula for calculating operating cost ratio, operating cost by revenue from operation into 100. For that, you have to calculate what is operating cost. Operating cost அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல. So operating cost நம்ம calculate பண்ணாதான் operating cost ratio-வ calculate பண்ண முடியும். What is operating cost? Operating cost is a cost which is associated with the operational efficiency, operating activities of the business. Operating activities அப்படின்னா day to day activities. அந்த பொருளை உற்பத்தி பண்ணி முடிச்சிருச்சு அந்த business concern. அடுத்து அந்த பொருளை சேல்ஸ் பண்ணணும். அந்த பொருளை சேல்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணணும், அங்கே அந்த ஆஃபீஸில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்க வந்து பண்ணுறாங்க, இதுக்காக எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சரை ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அந்த எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் இதோட ஆட் பண்ணணும். இதோட அந்த காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனோட. ஸோ இந்த முதல்ல நம்ம இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை இந்த காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனோட ஆட் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம காஸ்ட் ஆஃப் ரெவன்யூனா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். காஸ்ட் ஆஃப் ரெவன்யூனா என்ன? அதாவது ஒரு குட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ செலவுகள் பண்ணுறோமோ, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸை சொல்லலாம். அதாவது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது பர்ச்சேசஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு குட்ஸை வந்து நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அது நமக்கு வந்து சம்பளம் கொடுத்தாலும் சரி, நம்ம கால்குலேட் பண்ணாலும் சரி, அதை கால்குலேட் பண்ணி அதோட நம்ம ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிடணும். ஆப்ரேட்டிங் காஸ்ட்னா என்னென்னா எந்த எக்ஸ்பெண்டிச்சரெல்லாம் அந்த பிஸ்னஸோடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்காக நம்ம பண்ணுறோமோ அது எல்லாமே ஆப்ரேட்டிங் காஸ்ட் தான். அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஈஸியாக தோசா அப்படின்னு சொல்லலாம். தோசா அப்படின்னா இதில் வந்து மாறி மாறி வரும். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த நாலு எக்ஸ்பெண்டிச்சர் தான். அதாவது ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பெண்டிச்சர், ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் பண்ணுறதுக்கு அந்த ஆஃபீஸில் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ அது. அண்ட் தென் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், செல்லிங் பண்ணுறதுக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ ஆப்ரேட்டிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், சாரி, ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பெண்டிச்சர், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெண்டிச்சர், OASD. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சிம்பிளாக தோசா அப்படின்னு சொல்லலாம். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், வேறு என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இதில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர். எம்ப்ளாயி பெனிஃபிட், அதாவது எம்ப்ளாயிக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கணுமோ அதுக்காக சில எக்ஸ்பெண்டிச்சரை வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்பென்சஸ் அண்ட் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் நம்ம அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்லாம் எழுதுவோமோ அந்த எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையுமே இந்த தோசாக்குள்ளே எடுத்துக்கணுமா. ஸோ டிப்ரிசியேஷன் அண்ட் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் டு ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இதை விட எக்ஸ்ட்ராவாக என்ன வரப்போகுது அப்படின்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர், டிப்ரிசியேஷன். நம்ம இந்த ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளேயும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளேயும் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வரும் அப்படின்றதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ், லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் அதுவும் ஒரு வகையான எக்ஸ்பெண்டிச்சர் தான். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் தென் டிவிடெண்ட் பெய்டு, இது எல்லாமே ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வரும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள வந்து சேல்ஸ், சேல்ஸ்மேன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், இதற்காக செய்யக்கூடிய செலவுகள். ஸோ ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பெண்டிச்சர், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெண்டிச்சர், எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர், டிப்ரிசியேஷன்,
These items are included under the operating cost.